திரு துரைமுருகன் வந்து அவர்களை பழிவாங்கும் நடவடிக்கை தான் இது, நாங்கள் வெற்றி பெற்று போகிறோம் அப்படிங்கிறதுக்காக எங்களை வந்து சூழ்ச்சி பண்ணி வெற்றி பெறாமல் செய்வதற்கான ஒரு சூழ்ச்சி தான் இதுன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கி வந்து அது அவர் எவ்வளோ பெரிய ஒரு பொய்யை அவர் சொல்லியிருக்காருங்கிறது இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக எல்லா மக்களுக்கும் இன்றைக்கி தெரிய வந்திருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து பாதாள அறையிலையும் சிமெண்ட் ஆலைகளிலும் கல்லூரிகளிலும் இன்றைக்கி வந்து தோண்ட தோண்ட புதையல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ரெய்ட் ஸ்டில் கோயிங் ஆன், இன்னும் எத்தனை கோடி பிடிபட போகிறது அப்படிங்கிறது இன்னும் யாருக்குமே எந்த கணக்கும் தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கு சொல்கிறாங்க, ஒருத்தர் 100ன்றாங்க, ஒருத்தர் 500 கோடின்றாங்க. எது உண்மை என்பது ஆய்வுக்கு பிறகு தான், அதிகாரப்பூர்வமான அறிவிப்புறப்ப தான் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இங்கே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதோ ரொம்ப அவங்கெல்லாம் வந்து யோகியர்கள் மாதிரியே இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் யோகியர்கள் மாதிரி பேசினவர்களுடைய சாயம் இன்றைக்கி வெளுக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிகவை வந்து அசிங்கப்படுத்தணும்னு தொடர்ந்து துரைமுருகன் அவர்கள் நடத்திய நாடகம் இன்றைக்கி அவருக்கே திருப்பி வினையாக போய் முடிஞ்சிருக்குது. தேமுதிகவையும் சரி கேப்டனையும் தொட்டவர்களுடைய வரலாறு இது வரைக்கும் இது தான் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு சான்றாக தான் இதை நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து வாக்குகளுக்கு வந்து காசு கொடுக்குற கலாச்சாரத்தை வந்து உருவாக்குனதே திமுக தான். திருமங்கலம் ஃபார்முலாவிலிருந்து தான் இது வந்து ஒரு புற்றுநோய் போல் தமிழ்நாடு முழுக்க பரவிடுச்சு. அது இல்லை இல்லைன்னு அவங்க எவ்வளோ மறுத்தாலும் இன்றைக்கி உண்மை வெளிப்பட்டிருக்கு. நேற்று நான் சொன்ன மாதிரி முழு பூசணிக்காக எந்நேரமும் சோத்தில் மறைக்கவே முடியாது. அதற்காக இன்றைக்கு மொத்தமாக வெளியே வந்திருக்கு. ஏன் துரைமுருகன் வீட்டில் மட்டும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி அனுப்புகிறீங்க. இன்றைக்கி 40 தொகுதியிலையும் தான் தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து அவர்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு தான் அவங்க வந்து ஒரு இடத்துக்கு ரெய்டு போகிறாங்க. இது வந்து ஆளும் கட்சி வந்து எதிர்கட்சியை நோக்கி சீஃப் செக்ரட்டரியாக இருந்தபோதே ரெய்டு போனாங்க, தலைமைச் செயலகத்தில் ரெய்டு போயிருக்காங்க. ஸோ அது வந்து ஆளும் கட்சியாக எதிர்கட்சியாக ஆண்ட கட்சியாக இல்லாத கட்சியாக அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தால் அவங்க அவர்களுடைய டியூட்டி அவங்க பார்க்குறாங்க. சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிற வகையில் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு ஆய்வாக அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது வந்து திமுகவுக்கும் ஒரு மிகப்பெரிய இழுக்கு. நான் என்ன சொல்கிறேன், வேலூர் மட்டும் இல்லை, திமுக எங்கெல்லாம் போட்டி போடுதோ எல்லா தொகுதியிலையுமே போய் நிச்சயமாக செக் பண்ணணும் யார் எவ்வளோ ஓட்டு கொடுக்க போகிறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறது. இது உண்மையில் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். 40 தொகுதிகளுக்கும் நான் நேரடியாக பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்கேன். 16ஆம் தேதி வரைக்கும் என்னுடைய பிரச்சாரம் தொடங்குது. இன்றைக்கி திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை தரிசிச்சுட்டு உங்களை சந்திக்கிறேன். இதுக்கு பிறகு கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை முடித்து அப்புறம் நான் கன்னியாகுமரி சைட் போகிறேன். போகும் அத்தனை இடத்திலும் மக்களுடைய அமோகமான வரவேற்பை எங்களால் பார்க்க முடிகிறது. ஏன்னா அந்த கூட்டணியின் பலம் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி இருக்குது. ஒட்டுமொத்த மக்கள் வரவேற்கும் ஒரு கூட்டணியாக இருக்குது, ஒட்டுமொத்த மக்கள் ஆதரிக்கும் ஒரு கூட்டணியாக இருக்குது. இன்றைக்கி கூட்டணியை சேர்ந்த முதல்வர், துணை முதல்வர், நாங்கள் உட்பட கூட்டணி தலைவர்கள், அத்தனை கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், அத்தனை பேருமே வேட்பாளர்கள் உட்பட 24 மணி நேரம் இங்கே உழைத்து கொண்டிருக்காங்க. நிச்சயமாக அந்த உழைப்புக்கேற்ற வெற்றி நிச்சயம் எங்கள் கூட்டணிக்கு கிடைக்கும் அப்படின்றது எங்களை உறுதியாக நம்புகிறோம். நாளை நமதே, 40ம் நமதேன்னு சொல்கிற அளவு 40ம் வென்றெடுப்போம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தான் இந்த முறையும் பிரதமராக வரப்போகிறார். அதனால் அவர் தலைமையில் இந்த 40 MPக்களும் தமிழ்நாட்டிலிருந்து சென்று தமிழகத்திற்கு வேண்டிய அத்தனை நல்ல திட்டங்களையும் உறுதியாக இந்த முறை கேட்டுக்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து நேற்றே என்னை வந்து ஒரு ப்ரெஸ்ஸில் கேட்டாங்க, ரெய்டு போகிறாங்க, பார்க்குறாங்க, செக் பண்ணுறாங்க, ஆவணங்களை பிடிக்கிறாங்க, எல்லாம் ரைட், அப்புறம் அதுக்கு என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. அதே தான் நாங்களும் கேட்டுக்கிறோம். ரெய்டு போகிறது பெருசு இல்லை, அங்கே என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிங்க மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க, அதற்குரிய தண்டனையை வழங்குங்க. இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்க, வேலூர் தொகுதியே தேர்தல் அநேகமாக கேன்சல் ஆகினாலும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையில் கண்டிக்கத்தக்கது. ஒருத்தர் செஞ்ச தப்புக்காக எல்லா வேட்பாளருமே வந்து இன்றைக்கி தண்டனை பெறக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. யார் தப்பு செஞ்சாங்களோ அந்த ஒரு வேட்பாளரை நிச்சயமாக டிஸ்குவாலிஃபை பண்ணணும் இந்த தேர்தலில். துரைமுருகன் மகன்
மனிதன் தான் இன்றைக்கி தப்பு பண்ணியிருந்தேன், அவரை மட்டும் டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கள். அதுக்காக ஏன் வேலூர் தொகுதியிலேயே தேர்தல் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தவறான ஒரு விஷயம். தவறு செய்கிற எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் அதை டிஸ்குவாலிஃபை பண்ணி ஒரு நேர்மையான ஒரு தீர்வை மக்களுக்கு தரணும், தமிழ்நாட்டுக்கும் தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். கேப்டன் ரொம்ப நல்லா இருக்காரு, தினம்தோறும் எங்களோடு அத்தனை பேரோடையும் தொடர்பில் இருக்கிறாரு, லைவ் டெலிகாஸ்டில் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கேப்டனுடைய பிரச்சாரம் எப்பொழுது எங்கு எந்த தொகுதிக்கு வரப்போகிறார் என்பது நமது தலைமை கழகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கொடுக்கும், அதன்படி கேப்டனுடைய பிரச்சாரம் இருக்கும். நன்றி.